அறிமுக இயக்குனர், எப்படி இது போன்ற சவால் நிறைந்த படத்தை எடுத்தீங்க? இந்த படத்துல வந்து எல்லா கதாபாத்திரங்களுமே கண்டிப்பா பேசும்படியா இருக்கணும். இது வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஒரு புரோட்டகனிஸ்ட் அப்படிங்கற ஒரு ஆள் வந்து இந்த கதையை எடுத்துட்டு போவோம். பட் கதையை அவர் எடுத்துகிட்டு போவார், அதை தாண்டி மற்ற எல்லா கேரக்டருமே அவர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு அவரோட விஷயத்தை வந்து அவர் வந்து முடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த ஊமை சென்னை. நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இது இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி இந்த படம் பார்த்து முடிக்கும்போது எல்லா மக்களுக்குமே அது இருக்கும். கண்டிப்பா இந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படத்துல சனம் ஷெட்டி சந்தித்த சவால்கள் என்ன? சனம் ஷெட்டி அவங்க வந்து அவங்க செலக்ஷன் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். ஒரு மேனேஜர்ஸ் மூலமா வந்தாங்க, அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாமே பண்ணோம். பண்ணும்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு முன்னாடி ஒரு 30-40 பேரை பார்த்தோம், யாருமே எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ஒரு எளிமையான ஒரு கதாபாத்திரம் இது. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், அப்புறம் நீங்கள் வெளியே நீங்கள் அவங்களோட அவங்க ஒரு மாடலாக நீங்கள் பார்த்த அதிலிருந்து இது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு தெரிவாங்க. ஒரு ஒரு எளிமையான ஒரு பொண்ணு, எப்படி வந்து ஒரு 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 மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு, அவள் பேர் அமுதா. அந்த ஒரு கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அறிமுக நாயகனான மைக்கேல் தங்கதுரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மைக்கேல் வந்து என் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவர் இதுக்கு முன்னாடி நாங்கள் சில படங்கள்லாம் பண்ண வேண்டியது, அது காரணங்களால் பண்ண முடியல. பட் அப்போருந்தே அவருக்கு என் மேலே ரொம்ப ஹோப் இருந்தது. என்னோடய நான் சொல்கிற கதைகள் மேலேயும் நான் இது பண்ணுற மேலேயும் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அவர் என் கூட நான் சொன்ன உடனே ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தார்.